கங்கை கொண்ட சிவனின் பெயருடன் விளங்கும் சிவகங்கை மாவட்டம் என்னும் புண்ணிய பூமியில் கல்லல் வந்தால் அள்ளல் போக்கும் என்பது போல, சொக்க என்றால் அழகு, நாதம் என்றால் ஒளி, புறம் என்றால் கோவில், அழகிய ஓசை கொண்ட நாதன் எம்பெருமானின் அருளாசி அமைய பெற்ற சொக்கநாதபுரத்தில் சொக்கனின் பாதியான மீனாட்சி அம்மனின் மாற்றொரு சக்தியான அன்னை ஸ்ரீ மகா உக்ர பிரத்யங்கரா தேவி எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஆலயம் பற்றி அறிவோம் வாருங்கள். ஓங்கார உருவாகி அதனுள் உரை பொருளாகி உலகெல்லாம் ஆளும் இறைவி உண்மையின் விளக்கத்தை மெய்யன்பர் உணரவே ஒருவரு தருளும் இறைவி ஆங்காரமானுக்கும் அப்பால் நிலைத்துள்ள அற்புத தெய்வம் நீயே. ஆதலால் உலகுயிர்கள் எல்லாம் பணிந்து நினதருள் வெள்ளம் ஆடுகின்ற தீங்காய எண்ணமும் தீங்காய செய்கையும் தீங்காய மொழியும் ஏந்தி திசையெல்லாம் தம்மை பழிக்கவே பிறர் மனம் தேங்கும் வண்ணம் வாழும் மாக்கள் வாங்காத நல்லறிவை எய்தவே படையேந்து பலகரம் கொண்ட பெரியாய் பத்ரகாளி பெயரில் வைத்த மந்திர தெய்வம் பரிவுடன் எமக்கு அருகவே என தினம் தினம் அம்பாளை நினைத்து மனதளவில் பூஜித்து சாத்த உபாசகராக விளங்கும் திரு ஐயப்ப சுவாமிகள் ஒரு நாள் அம்பாளை நினைத்து தியானத்தில் அமர்ந்து மனதிற்குள்ளே அம்மா தாயே என் மனதில் தோன்றும் உனது திருவுருவத்தை சிலையாக வடித்து எனது கரங்களால் அபிஷேகம் அலங்காரம் செய்து அழகு பார்க்கும் நாள் எப்போது வருமோ என்று பிரார்த்தனை செய்தவாறு பூசலார் நாயனார் சிவனுக்கு மனதில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ததைப் போல நானும் உனக்கு என் மனதில்தான் ஆலயம் எழுப்பி அதில் உன்னை இருத்தி வழிபட முடியுமோ என்று எண்ணியவாறே விரக்தியான மனநிலையில் கால்போன போக்கில் பயணிக்கிறார். ஒரு இடத்தில் களிப்பு மிகுதியாய் அருகில் உள்ள கல்லில் அமர்ந்து இளைப்பாறும் போது அந்த இடம் அவருக்கு ஒரு அலாதியான இன்பத்தை தருகிறது. அம்பாளுக்கு ஆலயம் அமைத்து அபிஷேகம் செய்வதாக கற்பனை தோற்றம் உருவாகிறது. அதே சிந்தனையுடன் வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் தூக்கமின்றி தவித்து மன இறுக்கத்தில் உறங்கி விடுகிறார். அப்போது கனவில் அவர் அன்று எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாரோ அந்த இடத்தில் கோவில் இருக்கிறது. அங்கு கருவறையில் அம்பாள் சிங்க முகத்துடன் உக்ர தேவியாக காட்சி தருகிறாள். எனக்கான இடத்தை நான் தேர்வு செய்து விட்டேன், உன் வேலையை தொடங்கு என்ற கட்டளை குரல் அவரை திடுக்கிட்டு எழச் செய்தது. மறுநாள் காலை அந்த இடம் சென்று பார்த்தபோது அங்கு வெற்றிடமும் அவர் அமர்ந்த கல் மட்டுமே இருந்தது. அந்த இடமே கருவறையாக காட்சி தந்தது. நான் பார்த்து கொள்கிறேன், நீ ஒரு கருவி மட்டுமே, வருபவர்களின் கோரிக்கையை ஏற்று உபதேசம் செய்வாயாக என்ற குரல் மட்டுமே கேட்கிறது. அதன் பிறகு இன்று வரை நடப்பது எல்லாமே அந்த அம்பாளின் திருவடையார் என்று அவர் கூற்று உண்மை என்பதற்கு சாட்சியாக இந்த ஆலயம் விளங்குகிறது. இங்குள்ள ஒவ்வொரு தெய்வ ரூபங்களும் வேறு எந்த ஊரிலும் இல்லாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த இந்த அதிசய ஆலயத்தை நாமும் தரிசிப்போம் வாருங்கள். ஆலய நுழைவாயிலின் இடகபுரம் முக்காலத்தையும் அறியும் வல்லமை அருளும் ஜோதிடர்களின் உபாசன தேவதையாக விளங்கும் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியை நாமும் வணங்கி தொடர்வோம். இரண்யகசிபுவின் ஆணவத்தை அழித்து பிரகலாதனுக்கு அனுகிரகம் செய்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் அவரின் பாதத்தில் அவரை வணங்கியபடி காட்சி தரும் பிரகலாதனை தரிசித்து சென்றால் அகிலத்திற்கே ஐஸ்வர்யம் அருளும் ஸ்ரீ ஐஸ்வரியேஸ்வரர் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அருள அவர் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் சித்திரலேகா சங்கநிதி பதுமநிதியுடன் அவரது சிஷ்யரான உக்ர குருநாதர் மற்றும் கேட்டதையெல்லாம் தரும் கற்பக விருட்சம் காமதேனுவை வணங்கி மும்மூர்த்திகளின் சொரூபமான தத்தாத்திரேயர் அனகாதேவியின் அருள் பெற்ற இழந்ததை திரும்ப பெறும் வரத்தி அருளும் ஸ்ரீ கார்த்த வீரிய அர்ஜுனர் காட்சி தருகிறார். வாளை குமரியாக ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியான பாலா மகாலட்சுமி காட்சி தருகிறார். தேவர்களை காக்க ஆழகால விஷத்தை உண்ட சயன திருக்கோலத்தில் அம்பாள் மடியில் தலை வைத்து பள்ளி கொண்ட ஈசன் அருள்வாளிக்கிறார். அவருக்கு எதிரில் வித்தைகளை அருளும் ஸ்ரீ வித்யா கணபதியும் மனித முகத்துடன் நவகிரகங்களையும் தன்னுள்ளே இருத்தி ஆதிமூல கால கணபதியாக பித்ரு தோஷத்தை நீக்குபவராக அருள்வாளிக்கிறார். ஆலயத்தின் தென்மேற்கு திசையில் விட்டல விட்டல பாண்டுரங்கா என்றால் கேட்டதை எல்லாம் தரும் ஸ்ரீ பாண்டுரங்கன் ருக்மாயினியை வணங்கி பஞ்ச விருச்சகங்களான அரசு
ஆள் மகாவெல்வம் வன்னி வேம்பு மரங்களை வணங்கி சர்வதோஷத்தை நீக்கியருளும் ஸ்ரீ திருப்பாங்குரநாதர் ஸ்ரீ நாக சந்தான கிருஷ்ணரையும் தீய சக்திகளை அளித்து வெற்றிகளை தந்தருளும் ஜெயவள்ளி விஜயவள்ளி சமேதரான சக்கரத்தாழ்வாரை தொடர்ந்து ஜாதகத்தில் மரண கண்டத்தை ஏற்படுத்தும் மாந்தியின் வீரியத்தை குறைக்கும் தூமகேது விநாயகரை தொடர்ந்து புத்திர தோஷத்தை நீக்கி குழந்தை வரம் தந்தருளும் சந்தான கணபதி சந்தான கிருஷ்ணன் சந்தான லக்ஷ்மியும் நமது பாவ புண்ணிய கணக்குகளை பதிவு செய்பவரான சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு பெற்றவரான ஸ்ரீ சித்ரகுப்தர் நீலாவதி பிரபாவதி ஸ்ரீகன்னிகாவான மூன்று மனைவிகளுடன் தனது உதவியாளரான விசித்திர குப்தருடன் காட்சி தருகிறார். அவரிடம் எனது மலையளவு பாவங்களை கடுகளகாகவும் எனது கடுகளவு புண்ணியங்களை மலையளவாகவும் எழுத வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு பலம் வந்தால் ஏவல் பிள்ளி சூனியம் செய்வினை தோஷங்களை நீக்கி தனது இரண்டு ரக்கைகளில் பிரத்யங்கரா தேவி சூழினி துர்கா தேவியையும் இருதயத்தில் அக்னி தேவனையும் வைத்து ராகுகால பூஜைக்கு உரியவராக திகழும் ஸ்ரீ உக்ர சர்வேஸ்வரரை வணங்கி தொடர்வோம். சூரபத்மனை வதம் செய்து வெற்றி கழிப்போடு சிவனின் ஐந்து முகமும் முருகனின் ஆறு முகமும் இணைந்து பதினோரு தலை விஸ்வரூப சுப்பிரமணியனாக புன்னகை தவழும் முகத்துடன் உலகில் ஜனனமெடுக்கும் அத்தனை குழந்தைகளின் வாளரிஷ்ட தோஷத்தை நிவர்த்தி செய்து காப்பவளான குழந்தை வளம் அருளும் சஷ்டி தேவியாக குழந்தையை கையில் அணைத்த வண்ணம் தெய்வானையும் ஸ்ரீ வள்ளி தேவியுடன் அருள்வாழ்கிறார். முருகனின் பதினோரு முகத்தை காண கண்கோடி வேண்டும். அவரை தொடர்ந்து தசாவதார சுரூபமான காலடியில் லட்சாவதாரத்தை குறிக்கும் மீன், கூர்ம அவதாரத்தை குறிக்கும் ஆமை, வராக அவதார முகம், நரசிம்ம அவதார முகம், வாமன அவதாரத்தை குறிக்கும் குடை, பரசுராம அவதாரத்தை குறிக்கும் கோடரி, பலராம அவதாரத்தை குறிக்கும் ஏர்கலப்பை, கிருஷ்ண அவதாரத்தை குறிக்கும் புல்லாங்குழல், கல்கி அவதாரத்தை குறிக்கும் வாள் போன்றவற்றை ஆயுதமாக்கி ஸ்ரீராமனை நெஞ்சில் சுமந்து சிவஸ்வரூபமாக அம்பாளை மடியில் அமர்த்தி பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கும் வல்லமை மிக்க ஸ்ரீ தாம்பத்திய சக்தி ஆஞ்சநேயராக அருள்பாலிக்கிறார். அவரை தொடர்ந்து ஆறடி உயரத்தில் நமது ஆயுள் ஆரோக்கிய விருத்தியை அளிக்கும் அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி அமிர்த லக்ஷ்மி ஆரோக்கிய லட்சுமி சமேதராக ஸ்ரீ தன்வந்திரி பகவான் காட்சி தருகிறார். 25 முகங்களுடன் 50 கரங்களுடன் அம்பாளுடன் ஸ்ரீ மகா சதாசிவர் அருள்வாளிக்கிறார். நவகிரகங்களும் தனது மனைவிகளுடன் தம்பதி சமேதராக காட்சி தருகிறார்கள். ஆலயத்தின் வடக்கு திசையில் தடைகளை நீக்கி துரிதமான நன்மைகளை அருளும் அஷ்டமி திதி தேவதா ஸ்ரீ வரிதா தேவி அஷ்ட நாகங்களை ஆபரணங்களாக தரித்து மலிபேணி கிரீடத்துடன் காட்சி தருகிறார். வடகிழக்கு திசையில் மேற்கு நோக்கியவாறு வேறெங்கும் இல்லாத சிறப்பு கருங்கல் சிலாரூபத்தில் முனீஸ்வரர் காட்சி தருகிறார். தென்கிழக்கு திசையில் வடக்கு நோக்கியவாறு நம்மை துஷ்ட தீய துரோகிகளிடம் இருந்து விரைந்து வந்து நம்மை காக்கும் பொருட்டு அஷ்வாரூட வாராகியாக அன்னை பிரத்யங்கரா தேவியின் படைத்தளபதியாக அழகு திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள் அன்னை வாராகி. தென்கிழக்கு திசையில் மேற்கு நோக்கியவாறு காலங்களை கணிக்கும் காலதேவியாக தன்னுள்ளே 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 நவகிரகங்களை சக்கரங்களாக்கி ஒவ்வொரு நிமிஷத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து என் தரிசனம் உனது நல்ல நேரம் என்ற வாசகத்துடன் நிமிஷாம்பாள் அழகு தேவதையாக அருள் தருகிறார். நமது ராசிக்கு நேராக நின்று பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை துச்சமென ஒதுக்கி வெற்றி பெறும் ஆற்றலை தருபவள் அவளை வணங்கி செல்வோம். வடக்கு நோக்கியவாறு சிவனை தழுவிய நிலையில் சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே என அம்பாள் கேட்பது போல் நமது வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பது போல் நந்தீஸ்வரர் நம்மை நோக்கி இருக்கிறார். லோபமுத்ரா சமேத அகத்தீஸ்வரரும் 18 சித்தர்களான இடைக்காடர் கருவூரார் பாம்பாட்டி சித்தர் சிவவாக்கியர் பதஞ்சலி சட்டைநாதர் கமலமொழி ஸ்ரீ போகர் குளிப்பாணி சுந்தரானந்த தன்வந்தரி கொங்கனர் கோரக்கர் திருமூலர் மச்சமொழி ராமதேவர் வன்னீகர் குதமை சித்தர் அருள்வாளிக்கின்றனர். குரு வழிபாடு என்பதற்கு இலக்கணமாக
தாம்பத்திய சக்தி தட்சிணாமூர்த்தியும் அவருக்கு கீழே தாரா சங்கினி சமேதராக வியாழ பகவான் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். குரு வழிபாடு என்றால் அனைவரும் தட்சிணாமூர்த்தியை தான் வணங்குவார்கள். நவகிரகங்களில் ஒன்றான குரு என்று அழைக்கப்படும் வியாழ பகவானுக்கு பிரீத்தி செய்வதென்றாலும் தட்சிணாமூர்த்திக்கு தான் மஞ்சள் வஸ்திரமும் கொண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்குவார்கள். அப்படி வணங்குவது சரியான முறையல்ல. ஆனால் இங்கு யாரை வணங்கினாலும் இருவரின் அருளும் கிடைக்க பெறலாம் என்பது போல் இருவரும் ஒரே இடத்தில் இருந்து அருள்பாலிக்கின்றார்கள். தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டிற்கு உரியவரான சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரும் பூமி மனை வாஸ்து தோஷங்களை போக்க வல்ல வாஸ்து பகவான் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார். கூடுதல் சிறப்பாக இந்த சன்னதியில் இருந்து பக்கத்து சன்னதியில் உள்ள அம்பாளை பார்த்தால் அம்பாளின் கடைக்கண் பார்வையை தரிசனம் செய்யலாம். பௌர்ணமி பூஜைக்கு உரியவளான சோட்டாணிக்கரை பகவதியான சூளினி துர்கா தனது 18 கைகளுடன் 19வது கையான புன்னகை முகத்தோடு அருள்பாலிக்கிறார். அவளை வணங்கிவிட்டு நடுநாயகமாக வீற்றிருக்கும் ஆலயத்தின் பிரதான தேவதையாக தசமகா வித்யா சொரூபிணியாக அதர்வன வேதத்தின் அதிதேவதையாக சகல தோஷங்களையும் போக்கி சகல சம்பத்துக்களையும் தந்தருளும் ஜெகன்மாதாவான ஸ்ரீ மகா உக்ர பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்வோம் வாருங்கள். இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசையாகம், சதுர்த்தி யாகம், பஞ்சமி யாகம், சஷ்டி யாகம், அஷ்டமி யாகம், பிரதோஷ வழிபாடு, சிவராத்திரி வழிபாடு, பௌர்ணமி யாகம், ஞாயிறுதோறும் ராகுகால யாக பூஜை, நவராத்திரி 9 சிறப்பு பூஜை, ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதம் சதச்சண்டி மகா யஜ்யம் என 3 மிகச்சிறப்பாக அன்னதானத்துடன் நடைபெறுகிறது. சர்வதோஷ பரிகார ஸ்தலமாகவும் மந்திர உபதேசம் பெறும் குரு வீடமாகவும் ஞாயிறுதோறும் சகல பிரச்சனைகளுக்கும் மந்திர உபதேசமும் வழங்குகிறார் திரு ஐயப்ப சுவாமி. மேலும் பக்தர்கள் தங்களது கோரிக்கைகளை மனுவாக எழுதி அம்பாளின் பாதத்தில் வைத்துவிட்டு செல்கிறார்கள். அமாவாசை அன்று அந்த கோரிக்கை சீட்டுக்களை யாகத்தில் சேர்த்து விடுகிறார்கள். பக்தர்களின் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றி அருள்பாலிக்கிறாள் என்பதும் இந்த ஆலயத்தில் மக்களின் பக்தி பிரவாகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சத்ருபய சங்கட சர்பதோஷ நாசினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கிரா சித்த சுத்தி நல்கிடும் துரிதவரதாயினி ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கிரா சுத்த 7 தன்னை சிரேஷ்ட மந்திர ரூபிணி ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கிரா உத்தம இகபர சுகங்கள் யாவும் நல்குவாய் ஜெய ஜெய ஸ்ரீ பிரத்யங்கிரா. தனி சன்னதியில் காமகலா காளியான பத்ரகாளி மற்றும் சிங்கமுக கருப்பர் விநாயகருடன் அமர்ந்து அருள்வாளிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் நிறைய பேருக்கு குழந்தை வரம் அருளும் குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, தொழில் நஷ்டங்கள், கடன் நிவர்த்திகள், விற்காத இடம் மனைகள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கும் சர்வதோஷ பரிகார ஸ்தலமாக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அதி அற்புதமான இந்த ஆலயத்தில் உங்களுக்கு விதிப்பயன் இருந்தால் மட்டுமே வந்து அம்பாளை வணங்கி பயன்பெற முடியும் என்பதை உணர்ந்து விடைபெறுகிறோம். ஜெய் பிரத்யங்கரா, ஜெய் ஜெய் பிரத்யங்கரா, சத்யம் பிரத்யங்கரா, சர்வம் பிரத்யங்கரா.